உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லதா ஃப்ரம் கேபிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு கிறிஸ்பி சிக்கன், பாப்கார்ன் சிக்கன்னு சொல்லலாம், கிறிஸ்பி சிக்கன்னு சொல்லலாம். அது இதுக்கு நான் என்ன எழுதி வச்சுக்கேன்னா, 1/4 கிலோ நெஞ்சுக்கறியாக எடுத்திருக்கேன். போன் கொஞ்சம் இருக்கும், அதிகம் இருக்காதுங்க. 1/4 கிலோ கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சது, காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் தேவைக்கு ஏற்ப தாங்க. உப்பு, காரம், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு, அப்புறம் மைதா தாங்க. மைதா தான் கொஞ்சம் சேர்த்து போடணுங்க. 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கனை வந்து நல்லா ட்ரை பண்ணிடணுங்க. நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி பிசையிறப்போ நல்லா பிசைஞ்சு இந்த வர வரன்னு இருக்கணுங்க. அப்போ போட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். கேஎஃப்சி மொறுமொறு சிக்கன் மாதிரி நல்லா வருங்க. மைதா மட்டும் நம்ம சேர்த்து போட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு. மைதா வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. 10 நிமிஷம் ஊறினோடனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறு பொறு பொறுன்னு சிக்கன் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள், இது வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால அந்த வெள்ளையாக தெரியலைங்க. இந்த கிறிஸ்பி சிக்கன் மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு மைதா கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வெள்ளையாக அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த லைட் கலராக தெரியும், நல்லா பொறு பொறுன்னு வரும். பாருங்கள், இந்த அடிசல் நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. நல்லா பொறு பொறுன்னு இருக்கும், நல்லா சத்தம் வரும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் நிறைய, மைதா நிறைய போட போட நல்லாயிருக்கும். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு, அப்போ வந்து உங்களுக்கு அந்த கலர் வராது, நல்லா அங்கே கிடைக்கிற மாதிரியே நல்லா வெள்ளையாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.